நமசிவாய. வெற்றி தரும் நாள் 13/12/2019. இந்த நாளில் வந்து எல்லாவித வெற்றியையும் அடைய என்னென்ன செய்யலாம் என்பதை பார்ப்போம். இதற்கு முன்னதாக இன்று திருவாதிரை நாள், கார்த்திகை திருவாதிரை. மிக 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 முக்கியமான நாள், ருத்ரனுக்கு மிக உகந்த நாள். இந்த நாளிலே செய்யப்படும் ஒரு ருத்ர ஹோமம் மிக அதீத சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதாவது சனி ரீதியான, ராகு ரீதியான, பொதுவாக திருவாதிரை நட்சத்திரம்னு வரும்போதே ராகு வந்துருக்கு. ஸோ அப்போ வந்து ராகு ரீதியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ராகு திசை நடந்து கொண்டிருந்தாலோ, அல்லது கோச்சாரத்திலே ராகுவின் நிலை சரியில்லாமல் இருந்தாலோ, அல்லது ஜாதகத்திலே வந்து ராகுவின் நிலை சரியில்லாமல் இருந்தால், சனியின் நிலை சரியில்லாமல் இருந்தால், இல்ல ஒரு ஏழரை சனி இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு ஆட்பட்டிருந்தால், அஷ்டம சனிக்கு ஆட்பட்டிருந்தால், இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஹோமத்தை கலந்து கொள்வது, அந்த ஹோம மந்திரங்களை கேட்பது, இந்த ஹோமத்தை பார்ப்பதுங்கிறது மிக 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 அற்புதமான ஒரு பரிகாரமாக இருக்கும். வரவிருக்கும் ஜனவரி மாதம் 24 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி வருது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கலாம். நாம வந்து ருத்ர ஹோமம் கலந்து கொள்ள எவ்வித கட்டணமும் இல்லை. சென்னை மேற்கு மாம்பலம் கவலை தெரு ஏஎம்ஆர் திருமண மண்டபத்திலே நாளை வந்து 4 மணிக்கு நடக்கவிருக்கிறது. அதனால வந்து அனைவரும், லோக்கல்ல இருக்கிறவங்களும் சரி, வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. சோ சங்கல்பம் செய்வதற்கு மட்டும்தான் அதற்கு கட்டணம். மற்ற வழி வந்து வேற எந்தவித கட்டணமும் கிடையாது. தாராளமா வந்து கலந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு பரிகார முறையாக இருக்கும் உங்களுக்கு இது. அது ஏன்னா அந்த கார்த்திகை மாசத்திலே வரக்கூடிய திருவாதிரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். சோ இதை வந்து கண்டிப்பாக செய்யுங்கள். அடுத்ததாக வந்து இந்த நாள்ல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல வந்து புது விஷயங்கள், புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, அல்லது ஒரு மேரேஜ் பத்தி பேச போறீங்க, இல்ல ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ண போறீங்க, அல்லது ஒரு ஏதாவது ஒரு புதிய விஷயங்களுக்கான ஒரு வீடு வாங்க போறது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்திற்கு உண்டான முயற்சி, அந்த நியூ பிகினிங்ஸ் அப்படிங்கறத வந்து அறவே தவிர்க்க வேண்டிய நாள் இந்த நாள். இறை வழிபாடு செய்யலாம், அதற்கு வந்து மிக உகந்த நாள். பொதுவாக வந்து அக்னி வழிபாடு, அதனாலதான் வந்து சொல்லியிருந்தேன். இப்ப இந்த ஹோமம் பண்றதெல்லாம் ரொம்ப, ஹோம் பண்றது, ஹோமம் பாக்குறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இந்த நாளிலே இருக்கும். பல நாட்கள் இந்த இப்படி செய்வதனால் இதோடைய பரிகார பலன்கிறது பல நாட்கள்ல இருக்கும். அடுத்ததாக வந்து இந்த நாளிலே வந்து நாயிற்கு ஏதாவது உணவிட்டு வரலாம். நாய்களுக்கு உணவிட்டு வருவது இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல ஒரு இதா. பிரெட்டு, பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறது வந்து நம்ம வீட்டு நாயின் இல்லாம, அதாவது உணவு கிடைக்காமல் இருக்கும் தெருவில் இருக்கும் நாய்களுக்கு வந்து உணவு அளித்து வருவதுங்கிறது இந்த நாளிலே வந்து ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமான விஷயமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாள்ல வந்து எந்த மாதிரியான ஒரு கலர்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டார்க் கிரே யூஸ் பண்ணலாம், கிரீன் கலர் யூஸ் பண்ணலாம், சில்வர் கலர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ஸ் இந்த நாள்ல யூஸ் பண்றதும் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். பர்டிகுலரா இதுல வந்து சில்வர், டார்க் கிரே அண்ட் பிளாக், இது மூணுமே வந்து ரொம்ப அற்புதமான வெற்றியை இந்த நாளிலே கொடுக்கும், செய்து பயனடையலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா எந்த மந்திரம் இந்த நாளில சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நமசிவேய, ஓம் நமசிவேய ஓம். இந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளவு முறை இந்த சொல்லி இந்த நாட்களை வந்து நீங்க வந்து, ஏன்னா ருத்ரனுக்குரிய நாள் என்பதால் எவ்வளவு முறை நீங்கள் வந்து சொல்ல முடியுமோ அதை சொல்லுவதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பரிகார பலனை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம வந்து வால்பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து ஏதாவது சிம்பிள் நம்ம வச்சுக்கலாமா, அந்த சிம்பிள் நம்ம வந்து இந்த நாளில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்குமா என்றால், கண்டிப்பாக டயமண்ட் கற்கள் நிறைந்த படங்களை சிம்பிளாக இந்த நாளில் நீங்கள் வைத்து உங்களோட லேப்டாப் ஆர் வால்பேப்பர் ஏதாவது உள்ள வச்சு பார்த்துட்டு வர்றதுங்கிறது, சிறிது நேரம் அப்பப்ப பாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். செய்து பயனடைங்கள். நமஸ்வாய்.